ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நாங்களுமே நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாளாய் இருப்பதனால் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். என் தேவன், நீர் பெரியவர், அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாதது. உடைய ஜீவ வசனங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கர்த்தர் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து தியானித்து நாங்கள் செபிக்கும் பொழுது ஆவியானவர் முற்றும் முழுவதுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரதியா இருக்கட்டும். அடியாளை மறைங்கப்பா, முற்றிலும் மறைங்க கர்த்தாவே. ஆவியானவருடைய சத்தத்தை மட்டும் ஒவ்வொருவரும் கேட்கட்டும். கர்த்தர், நீர் அப்படியாய் கிருபை நடப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கேட்டவர்கள் வந்த மாத்திரமாக அல்ல கர்த்தாவே, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டேன், இதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்தது என்று சொல்லணும் கர்த்தாவே. அப்படியாய் ஆவிக்குள் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நாங்கள் வளர வேண்டும், வளர வேண்டும் கர்த்தாவே. தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நீங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அடியாளுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். தேவ ஜனங்களோடு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கிற இந்த தருணத்திற்காய் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிறகு பிரைஸ் கார் டிவி கான்பரன்ஸ் லைனை கொடுத்த ஜோனி சிஸ்டருக்காகவும் அங்கத் ராஜா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நேற்றைய தினத்தில் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர் ஷீலா பெஞ்சமினால வர முடியாதனால் இன்றைக்கு எனக்கு நேற்று சொன்னார்கள். அதனால இந்த மெசேஜை நான் தேவ சமூகத்திலிருந்து எடுத்து உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசித்து அதன்படி நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா டயத்துல பார்க்கும்போது பேண்டமிக்ல என்ன என்ன இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, எத்தனையோ காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாலே செல்லும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு மூன்று காரியங்களை பார்க்க போறோம். உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு, உன் நீதி. இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த உலகத்தினுடைய உலகம், வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 60:1-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் முழுவதையும் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருளானது பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் ஒளி வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, உண்மையில அவர் உதித்திருக்கிறாரு. ஏனென்றால் நாம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிட்டு வெளிச்சத்தை கொடுத்துட்டேன். இந்த உலகத்துல இருள் காணப்படலாம், இந்த இருளானது ஜனங்களை மூடலாம், ஆனா உண்மையில் கர்த்தர் உதிப்பார், உன்னுடைய அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. அப்போ இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வெளிச்சத்துல நம்ம என்ன செய்யணும்னா, முதல் வார்த்தை சொல்லுது உன் வெளிச்சம் எழும்பி. நாம் எழும்ப வேண்டும், நாம் எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் ஆதியாகமம் 1:3-4 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆமென், ஆமென். நாம என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கணும், இருள் இருக்க கூடாது. அதான் தேவன் அதனாலதான் வெளிச்சம் நல்லது என்று கண்டார்.
வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அவர் ஏன் அந்த இருளான காரியங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது, இருள் வேன் கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வெளிச்சம் கொடுத்து இருள் உண்டு, இருள் சூழ்ந்த காலங்களாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமை இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் வெளிச்சமாய் எழும்ப வேண்டும். அந்த வெளிச்சமானது இருளை அகற்றும். எந்த இடத்துல ஒரு என்ன ஒரு டார்க்கா இருந்தாலும் ஒரு சின்ன கேண்டிலோ ஒரு சின்ன ஸ்பார்க்கோ வந்தா போதும், அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இருளை அது மேற்கொண்டு விடும் அந்த வெளிச்சம். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எழும்ப வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம இருந்த நிலையிலே இருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் இப்படியேதான் இருக்கும். எதை கண்டாலும் பயம், எதை செய்தாலும் வேதத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுதுதான் நம்ம இருள்ல நம்ம விழமாட்டோம். வெளிச்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அவ்வளவுக்கு அளவு நம்ம நம்மளுடைய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி நல்ல பிரைட் லைட் இருந்தா நீங்க பாட்டு கடகடன்னு நடந்துருவீங்க. அதே இது வெளிச்சம் கம்மியா இருந்தா பார்த்து 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 மெதுவா இந்த இடம் இருக்கா இல்லையா பள்ளமா தெரியல. அப்ப அந்த வெளிச்சத்தினுடைய அளவு, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வளரதான் அந்த இடத்துல நம்மளால விழாம நடக்க முடியும். வேதத்துல பார்க்கலாம், யோவான் 11:10. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். ஆமா, அப்போ ஒருத்தவன் தன்னிடத்துல வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான். வேதத்துல இருக்கிறதான் நம்ம பிசிக்ஸ் சாதாரணமா சொல்றோம், வேதத்துல எழுதி வச்சிருக்காரு கர்த்தர். ஒரு இருளில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததனால் இடறுவான். இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் செய்யறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தை நம்மளிடத்தில் வெளிச்சமா இருக்கும் பொழுது, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். இது வந்து நான் பின்னாடி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனாலும் இப்பயே நான் எனக்கு வந்து நான் என்னுடைய நான் ஃபீல் பண்றதுனால உணர்றதுனால இதை சொல்றேன். வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருக்கும் பொழுது அந்த இருளான காரியம் வரும் பொழுது அதை மேற்கொள்ளும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நம்ம இடறலுக்கு மற்றவர்கள் நம்மை பாவத்துக்கு கொண்டு போவதற்கு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க இதை செய்யலாம், அப்படி எங்க கொடுத்துருக்கு, அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழலன்னா எப்படி அப்படின்னு ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இருள்ல நம்மளை அழைத்து கொண்டு போகிறவர்கள். அவ்வளவு பர்ஃபெக்டெல்லாம் வாழ முடியாது. அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓலை போட்டு கூரையில உட்கார்ந்து கீழே தரையில உட்கார்ந்துட்டு ஜெபிச்சாங்க. அப்ப அவங்களால இரு செய்ய முடிஞ்சு. இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்ப முடியுமா? நம்ம எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுல நம்மளால முட்டி போட முடியுமா? எத்தனை காரியங்கள் உலகத்துக்கு நம்மள வணிந்து கொடுக்கிற மாதிரி காரியங்களை இந்த உலகத்தார் கொண்டு வருவாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, நாம் அவரை துதித்து கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். தாவீதை எவ்வளவுதான் சரி, அவன் மீகாலா யார் அவளை பத்தி இருந்தாலும், அவன் நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அவன் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் இருளில் நடந்தால், நம்ம இருள்ல இருப்போம் என்றால் நம்மளால நம்ம இடறி விழுவோம். ஆமா, நம்ம இருளில் நடவாமல் நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இடறல் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இடறல் எப்ப வரும்? இருள்ல இருந்தா வரும். அப்ப அந்த இருளான வாழ்க்கையில் ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுகிறான். ஏன் ஒருத்தவன் பாவம் செய்யறானா? அவனிடத்துல வெளிச்சம் இல்லை, அவனிடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. காரணம், தேவ வசனம் அவனிடத்தில் இல்லை, அதனாலதான் அவன் இடறுகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் அவசியம். வேதமே வெளிச்சம், இயேசுவே வெளிச்சம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. நம்ம அப்ப இன்னைக்கு என்னட்டு இந்த இடத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் எனக்கு தெரியுது நான் செய்யக்கூடாதுன்னு தவறு தெரியுது, ஆனா திரும்பவும் அந்த இருள்ல நான் போறேன். நமக்கு நல்லா தெரியும் சினிமா பாக்குறது தவறு. என்னென்றா, நம்ம சினிமா பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்ம இருதயத்துல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும், அந்த ரிஜிஸ்டர் ஆனதான் திரும்ப வரும். இப்ப இந்த இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள்ல நிறைய நியூஸ் அதிகமா வாசித்தோம்னா நமக்கு அப்ரெஷன் டிப்ரெஷன் எல்லாமே வரும். அப்போ சில காரியங்களை நம்ம ஓவர் டோஸ் பண்ணிடுறோம். ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வரணும்னா என்ன சொல்றாரு? நம்ம தேவனிடத்துல கேட்கணும், கர்த்தாவே நான் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வந்திருக்குது, இதுல இருந்து நான் விடுதலை பண்ணும். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றதுன்னா, நான் உனக்கு அன்பும் பலனும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறேன், பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. இப்ப அந்த வேதத்தை படிங்க,
அந்த வேதத்தை படிச்ச உடனே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் இருக்கும், டெலிவரன்ஸ் இருக்கும். கர்த்தரை துதித்து ஆராதித்து பாருங்க, அப்போ அந்த தேவ சமூகம் நமக்குள்ள வரும். இதை நம்ம சொல்றோம், மற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எங்க ஆபீஸ்ல சொல்றாங்க, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு டாபிக் கொடுத்து மந்த்லி ஒன்ஸ் டீம் மீட்டிங்ல பேசணும். அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு பையன் பேச, அவர் சைனீஸ், அவரு சொல்றாரு, அவர் எடுத்த டாபிக் வந்து இப்ப வரக்கூடிய எல்லாரும் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட், அதை பத்தி எப்படி நம்ம நம்மளுடைய இருதயத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டாபிக் அவர் பேசுறாரு. என்ன தெரியுமா அதுக்கு, அதுக்கு மனநிலை ஒருமனப்படுத்தணுமா, அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் கிடையாது, யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் அண்ட் திங்க் அபவுட் சம்திங் தட் மேக்கிங் யூ பிளஷர். எப்படி? அப்போ நம்ம இருதயத்தை சந்தோஷமா வச்சுட்டு நம்ம அப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு சம்திங் ரிலேட்டட் டு யோகா அவர் சொல்றாரு. அப்போ நான் அவர் சொல்றதை பார்த்தா என்னன்னா, ஒண்ணுமே கிடையாது, ஒரு காரியத்தை நீ தியானிக்க தியானிக்க அது அப்படியே உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் எத்தனை சைக்காலஜியை படிக்கிறாங்க, எத்தனை காரியங்களை படிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, வேதத்தை வாசி, நீ தியானி, அதே தியானம், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். இன்னைக்கு நம்ம செய்ய முடியலன்னா நம்ம என்ன செய்யணும், என்னால இந்த இடத்துல இருந்து இந்த இருள்ல இருந்து நான் வெளிப்பட முடியலையே, இந்த இருளான காரியத்திலிருந்து எனக்கு முழுமையா நான் விடுதலை பெற முடியவில்லையேன்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா, லூக்கா 11:10, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென், ஆமென். நீங்க கேளுங்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு இருளின் ஆதிக்கம் காணப்படுகிறதோ, இருளின் ஆதிக்கம் உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல உங்கள் உடல்நிலை குறிவிலையோ இல்ல வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு பயத்தினாவிய கொண்டு வந்திருந்தாலும், நம்ம நான் வெளிச்சத்தின் பிள்ளை, எனக்கு ஏன் இந்த வெளிச்சமான ஒரு சமாதானம் இல்லாமல், பிரகாசிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இல்லாமல், என் வாழ்க்கையில ஒரு இருள் போன்ற இருள் போன்ற காரியம் இருந்து, எனக்கு ஒரு இருள்னாவே அந்த இடத்துல பயம், இருள் வந்து பயம் வந்துனாவே அது சத்ருவினுடைய போராட்டம், அது ஏன் வருது? அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறவன், அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், தேவனை தேடுகிறவன் கண்டடைகிறான், எனக்கு தாரும் என்று தட்டுகிறவனுக்கு அவர் திறந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நல்ல வேதம் என்ன சொல்றதுன்னா, நம்ம லூக்கால லூக்கா 10:35 என்ன சொல்றதுன்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயுது. இன்னைக்கு இந்த லைன்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லாருமே ஏசு யார் என்றவர் நம்ம அறிந்தவர்கள், நம்ம பாவத்தில் இருந்த நம்மை தூக்கினவர் என்பது எல்லாருக்கும் தெரியும், நம்மளை மீள முடியாத பாவத்திலிருந்து இன்றைக்கு பாவத்தின் செய்கைகளை நம்மளை விட்டு அகற்றுகிறது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதன் நிமித்தம் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதனால என்கிட்ட வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ் அப்படின்னு சொல்லி துருபதேசங்கள்லாம் இந்த நாட்கள்ல பரவி கொண்டு வருது. அதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா நிச்சயமா நம்மளுள்ள வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஈவன் கிறிஸ்டியானிட்டியில இந்த துருபதேச காற்று இப்படி எல்லாம் சொல்லி, நீ ரட்சிக்கப்பட்ட, இனி என்ன வேணாலும் தவறுகள் செய்யலாம், இல்ல அப்படின்னு சொல்லி நீ செஞ்சிட்டாலும் இயேசுவின் ரத்தத்துல கழுவுனா உடனே உனக்கு பாவம் மன்னிப்பு, எதை வேணாலும் செஞ்சு செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு, இது மாதிரி எத்தனையோ துருபதேசம், இதெல்லாம் தான் நம்மளை வாழ்க்கையை இருளாக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த இருளாக்கக்கூடிய காரியங்கள் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நாம் எச்சரிக்கையாய் நாம் காணப்பட வேண்டும். அது என்ன எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பாருங்க, எல்லாம் இந்த காலங்கள் நடக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க ஆவியானவர் நமக்கு எப்படி எழுதி கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 35:36 வாசிங்க சிஸ்டர், 10:00. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமா இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வெளிச்சம் நம்ம சரீரத்துல ஒண்ணு இருள் அடைஞ்சிருச்சுன்னா அந்த வெளிச்சம் குறைஞ்சு போயிடும். நம்மளுடைய சரீரத்துல ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பு, இந்த கை தான், இந்த கை தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சிருச்சுன்னா பாவம்தான். இந்த கண்ணு பார்க்க கூடியாத காரியம் அதை பார்த்துருச்சுன்னா பாவம்தான். ஓ, கண்ணு தானே செஞ்சிச்சு,
அப்போ ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்னா உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடையாதிருந்தால், முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நீங்க ஒரு லைட்டை வச்சுட்டு அதுல ஒரு ஷேடோவை போட்டீங்கன்னா, எதையாவது ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால முழுமையா வராது வெளிச்சம். ஒரு வெளிச்சத்தை அதை முழுமையா வச்சு, இப்ப சென்ட்ரல்ல லைட் வச்சிருக்கோம், அந்த லைட்டை எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா முழு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தை நீங்க பாதியா ஷேடோ போட, ஏதோ ஒரு ஷேடை வச்சுட்டீங்கன்னா அதோட வெளிச்சத்துடைய அதோடைய பிரதிபலிப்பு குறைஞ்சு போயிடும். அப்போ நம்ம எந்த ஒவ்வொன்றிலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வாயின் வார்த்தை, இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய கால்கள், கைகள், கரங்கள் எல்லாத்தையுமே நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அது இருள் அடையாமல், இருள்னாவே பாவம் தான், இருள்னாவே சத்துரு தான், இருள்னாவே போராட்டம் தான். அப்ப அந்த இருளுடைய காரியங்கள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க நாம் அதை வெளிச்சமாய் பரிசுத்தமாய் நாம் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அது முழு வெளிச்சமாயிருக்கும். அதான் நம்ம வேதத்துல வாசிப்போம், ரெஃபரன்ஸ் கொடுக்கல, ஆனா நம்ம உன் கல், உன் கண் உனக்கு இடரா இருந்தால் அதை பிடுங்கு போடு. உன் முழு சரீரமும் அழிஞ்சு போறதுக்கு, உன் ஆத்மும் அழிஞ்சு போறதுக்கு ஒரு உறுப்பு அழிஞ்சு போனா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உன் கால் உனக்கு இதா இருந்தா உன் பாவத்துக்கு அதை வெட்டி போடு. உன் முழு ஆத்தும அழிவதற்கு உன் சரீரத்தில் ஒரு உறுப்பு அழிவது ஒன்றும் பெரிது கிடையாது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய முழு சரீரமும் முழுவதும் வெளிச்சமாயிருக்க நாம் நம்மை பரிசுத்தமாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அப்பதான் நம்ம வெளிச்சம் தர முடியும். அப்ப அந்த வெளிச்சம் நம்ம மேல உதிக்கணும். அப்ப அந்த வெளிச்சம் எப்ப நம்ம மேல உதிக்கும் அப்படின்னா, ஏசாயா 58:10, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஆமீன். இப்ப எளிச்சம் உதித்தாதான் நம்ம எழும்ப முடியும். வெளிச்சம் இல்லாம நம்ம எழும்ப முடியாது. கர்த்தர் இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துட்டாரு இல்லையா, நம்மள்ட்ட வெளிச்சம் இருக்கு. ஆனா நம்ம எழும்பணும். எப்ப எழும்போம், எப்ப நம்ம உதிக்கும், எப்ப நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது நம்ம திருப்தி ஆக்கணும். ஆத்மாக்களை திருப்தி ஆக்க வேண்டும். இப்ப நீங்க நிறைய, இப்ப நிறைய பேர் நிறைய இருக்கு, நம்ம ஏழைப்பட்டவர்களுக்கு எல்லாம் நம்ம சமைச்சு தர்றோம், சாப்பாடு கொடுக்கறோம், அதெல்லாம் ரைட், அவங்கள நம்ம திருப்தி ஆக்குறோம், செய்ய வேண்டியதுதான். ஏன்னா சிறுமையுள்ளவனுக்கு நம்ம எளிமையானவர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவை திருப்தி ஆக்கி, ஆத்மா நம்ம வந்து கொடுக்கறதுனால திருப்தி ஆகாது, ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் திருப்தி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள், எத்தனை காரியங்கள், சுவிசேஷம் என்ன என்று தெரியாதனால இன்னைக்கு பாக்குற எவ்வளவோ பேர் இறந்து போறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எத்தனை ஆத்மாக்கள் வட இந்தியாவில பாக்குறோம், ஒண்ணுமே தெரியாதவங்க இத்தனை ஆத்மாக்கள் அழிந்து போறார்கள். அப்படின்னா அந்த அவர்களுக்கும் சுவிசேஷம் நாம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மாக்களும் திருப்தி ஆக்க வேண்டும். நம்ம பணத்தை கொடுத்து, அவருடைய சாப்பாட்டை கொடுத்து ஒருத்தவங்களை திருப்தி ஆக்குகிறோம், அது உலகத்தின் பிரகாரமாக நாம் அந்த திருப்தி ஆக்குகிறோம், அது ரைட்டு. அந்த பசி உள்ள விடத்தில் அந்த பசியை நாம் போற்றுகிறோம், போக்குகிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பசி, ஆவி ஆத்மாவுக்குரிய, அந்த ஆத்மா வளர்வதற்குரிய, அந்த ஆத்மா மடிந்து போகாமல் துளிர்த்திருக்கக்கூடிய காரியம் என்ன என்றால், தேவனுடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், கர்த்தரை தெரியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆத்மா திருப்தியாகும். அப்பொழுது நம்மளுடைய வெளிச்சம் உதிக்கும். ரைசிங் இருக்கு நம்மள்ட்ட வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்ப வெளியில வரும், எப்ப அது எழும்புனா, நம்ம மத்தவங்கள்ட்ட கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது. அன்னைக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்களே, அந்த இயேசுன்றவரை ஏத்துக்கிட்டா எனக்கு திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என்னை தொந்தரவுப்படுத்தாது, திரும்ப திரும்ப நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் எல்லாம் செஞ்சு பாக்குறேன். அப்ப அவங்க செய்வாங்க, இது பெரிய டெலிவரன்ஸ். முதல் நாள் ஜபத்துல வந்து எனக்கு அந்த கனவு வரல, எனக்கு அந்த நோய் இல்லை, அப்படி நிறைய சாட்சிகள் வர அவங்க கர்த்தரை சுவிசேஷம் நீங்க அறிவிக்கும் பொழுது, நமக்கே தெரியாம கர்த்தரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, அந்த ஆத்மாவை நம்ம திருப்தி ஆக்குகிறோம். இதனோட பலம் நமக்கு பரலோகத்துல இருக்கு. அதுதான் எழும்புறது. நம்ம சுகவாழ்வு எப்ப தெளிக்கும், நம்ம எழும்பணும். வெளிச்சத்துல நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம்ட்டு நம்ம மட்டும் வெளிச்சத்துல இருக்க கூடாது. நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் எழும்ப வேண்டும்.
சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். நாம் ஒவ்வொருடைய வெளிச்சமும் எழும்ப வேண்டுமென்றால், உதித்து நாம் எழும்ப வேண்டுமென்றால், நாம் ஆத்மாக்களை நாம் ரட்சிப்பில் கொண்டு வருகிறவராக, அவ்வொவ்வொருடைய ஆத்மாவுடைய மற்றவருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது, நம்ம எப்படி இருப்போமா? மத்தியானத்துல இருக்கிறதுல ஹையஸ்டா எப்ப இருக்குன்னா வெளிச்சம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நல்ல நூன் டயத்துலதான், ஈவன் அது வந்து வின்டரா இருக்கட்டும், சம்மரா இருக்கட்டும், ரெய்னியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இந்த நல்ல மத்தியான வெளிதுலதான் அந்த வெளிச்சம் பிரகாசமா இருக்குமா. அப்பனா இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பிளஸ்ஸிங் பாத்துங்க, நம்ம அடுத்த ஆத்மாக்களுக்கு அந்த ரட்சிப்பை, ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்ம மத்தியானத்தில் இருக்கிற வெளிச்சத்தை போல நம்ம இருப்போம். அந்த அந்தகாரமே கிடையாது, மத்தியானத்துல இருக்கிற அந்த வெளிச்சத்தை போல நம்ம பிரகாசிப்போம். இன்னைக்கு அந்த ஊழியம்தான் இந்த பிரைஸ் காட் டிவியில அவங்க செய்யற ஊழியம். இந்த வேதத்தை நம்ம இங்கு இத்தனை பேர் இருக்கோங்கிறது கிடையாது, இது போடப்படும் பொழுது எத்தனை பேர் யூடியூப்ல பாக்குறாங்க, எத்தனை பேர் அந்த இதன் வாயிலாய் கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆத்மா, ஒரு நாள் அல்ல ஒரு ஆத்மா, தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போட்டு எது முளைக்குமோ அது முளைக்கும். ஒரு நாள் அந்த ஆத்மா அன்றைக்கு அந்த வேதத்தை காட்டுமே, அன்றைக்கு சொன்னார்களே அந்த வெளுத்தம் உதிக்கும் பொண்ணு, அப்ப அந்த என்னோட சுக வாழ்வு துளிர்க்கும் சொன்னாங்களே, அப்ப நான் நீதி செய்யறவனா இருந்தா, நான் வேதத்தை படித்தால் என்னுடைய இருள் போகும்னு சொன்னாங்களே, யாருக்கு தெரியும்? ஒரு பெரிய ஜனக்கூட்டம் கர்த்தரை அறிந்து கொள்ள இது வாய்ப்பா இருக்கும். அப்போது அந்த ஆத்மா திருப்தி ஆகும். அந்த திருப்தி ஆகுவதன் மூலம் நாம் எழும்பி வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். மத்தேயு 5:6 வாசிங்க. எப்ப திருப்தி ஆவோம்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமேன், ஆமேன். எப்ப திருப்தி அடைவாங்க? யார் எப்ப திருப்தி அடைவாங்க? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இன்றைக்கு நம்ம நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு நிறைய சத்தியம் தெரியும், இவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படி கிடையாது. நிறைய பேரை நம்ம கர்த்தருக்குள்ள நடத்தி நம்ம நம்ம கொண்டு வந்து சபைக்கு சேர்க்கிறோம், சுவிசேஷ ஊழியம், அல்லேலூயா, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல நம்மளுடைய இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அதை வந்து இன்னொருத்தவங்களை நம்ம தேற்றுகிறவளை அவர்களுக்கு நம்ம நீதி சொல்லணும். இது ரொம்ப நமக்கு முக்கியம். அவர்களுக்கு தான் சத்தியம் தெரியுமே, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சில பேரு அவர்கள் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒருவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வேதத்தை அதிகமா இருந்தவங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தப்பட்டவங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் போதிக்கப்பட்டவங்க, அப்படி எல்லாம் இருக்கிறவங்க ஏஜ் அப்படிலாம் கிடையாது. ஆனா அவங்க அப்படி வளர்ந்தவர்களா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? மற்ற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க அந்த கடினமான பாதையில போகும் பொழுது நாம் அவர்களை நீதி செய்கிறவர்களாய், அது அந்த தாகம், பசித்தாகம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் அவங்க வந்து என்ன, அவங்க தான் திருப்தி. இவங்க யாரா இருந்தாலும் ஒன்லி நான் இவங்க நான் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும்தான் சத்தியத்தை சொல்வேன், அவங்கள மட்டும்தான் நான் காப்பாத்து, அப்படி கிடையாது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஒரு அவர்களுக்கும் நம்ம உதவுகளா நம்ம காணப்படணும். அவர்களையும் நாம் திருப்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன, நம்மளுடைய வெளிச்சமானது எழும்பும், நம்ம எழும்பி நாம் பிரகாசிக்க முடியும். ஏனென்றால் அந்த சுவிசேஷம் தான் எழும்பி பிரகாசிக்கிறது. நம்ம நல்லா பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் என்றால், அவரு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்ற நாடுகள்ல வந்து கடந்த அவர் கப்பர்நமுக்கு வருவாரு. நம்ம அந்த வேதத்துல பார்க்கும் பொழுது அவர் கடற்கரை கரையில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள ஒரு நாட்டுல கலிலேயாவில அவரை அங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு 4:14-15 வாசிங்க சிஸ்டர். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இவர் இங்க என்ன சொன்னாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. இயேசு கிறிஸ்து, இருளில் இருக்கும் ஜனங்கள் மகாபெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. யார் வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து. அவங்க அப்ப அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வராததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களா? மரண இருள். அந்த மரண இருளில் இருந்தவர்களை வெளியில கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் யார்? ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சமானவர் தான் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தை, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொண்டு போகணும்.
நான் வெளிச்சது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொண்டு போனாரு. அவர் எப்படி கொண்டு போனாரு, எப்படி கொண்டு போனார்னா, அவரு தேவ ஆவியானவர் அவர் மேல் இருந்ததுனாலதான், அந்த பலன் அவர் மேல் இருந்ததுனாலதான் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசு கிறிஸ்து நம்மளை போல அவர் மனிதனாய் உலகத்துல பிறந்தாரு. பிறந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஞானஸ்தானம் எடுத்து யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் ஏறும் பொழுது தேவ ஆவி புறாவானவர் அவர் மேல் இறங்கினார் என்று நான் பார்க்கிறோம். நம்ம படிக்க வேண்டாம், ஆனா நான் சொல்லுறேன். அப்போ அவர் தேவ ஆவியானவர் புறா மேல இறங்கினார். அவரு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவி இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவரு ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பொழுது அவர் வனாந்தரத்துல சோதிக்க அழைத்து கொள்ளப்பட்டு போனார். நம்ம பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் மேற்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த தேவ ஆவி அவர் மேல் இருந்ததுனாலதான் அவர் அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது எல்லா நோய்பட்டவர்களை குணமாக்கினார். எல்லாருக்கும் என்னென்ன வியாதியஸ்தவர்கள் மேல் கை வைக்கும் பொழுது சொத்தமானவர்கள் எல்லாரையும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த கரையேறி சாத்தானை ஜெயித்து அவர் வந்த பொழுது தேவ ஆவியானவர் பலத்தினாலதான் அவர் செய்தார். அவர் சாதாரணமா செய்யல. அவர் அபிஷேகம் பெறுவதற்கு முன் எதையுமே அவர் செய்யல. அபிஷேகம் பெற்ற பிறகு அவருக்கு சத்துருவை எதிர்க்கக்கூடிய வல்லமையை கிடைத்தது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதற்கு காரணம் தேவ ஆவி அவர் மேல் இருந்தது. இன்றைக்கு நாம அதனாலதான் அவர் சுவிசேஷத்தை அறிவித்த போது அத்தனை பேரு மரண இருளில் இருந்தவர்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. காரணம் அவர்கிட்ட தேவ ஆவி இருந்தது. அந்த தேவ ஆவியின் பலத்தினால்தான் அவர் அந்த வெளிச்சமான அவர் எல்லார் மேலும் அந்த இருளை அவர்களை விட்டு அகல அவர் மூலமாய் முடிஞ்சது. இப்ப நம்ம அது ஏன்னா இது வேதத்துல கொடுத்திருக்கு. லூக்கா 4:14 வசனத்தை வாசிச்சுட்டு, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலதான் கலிலேயாவுக்கு போனார். அவர் பலன் இல்லாம போல, தேவா கலிலேயா போனது போய் அவர் பலத்தினால போனதுனாலதான் அவர் எல்லா தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்தது. அந்த நோய்களை குணமாக்க முடிந்தது. அவருடைய கீர்த்தியானது உலகம் எங்கிலும் சுற்றிலும் இருந்த எல்லா நாடுகளுக்கும் பரவித்து. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட, தேவனுடைய நாமம் பிரசித்தப்பட வேண்டும் என்றால் நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நம்ம தேவ ஆவியில ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவி இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் வரலன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கு தேவை கீழ்ப்படிதல். நமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்களாய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த அபிஷேகத்தை தருவார். இந்த தேவ ஆவியை பெற்ற, நம்ம வேதத்துல பார்க்கலாம், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தேவ ஆவியில் இருந்த போது அவனுடைய பலன் வேறு. அவன் தேவ ஆவி இழந்த பொழுது அவன் எப்படி எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறினதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆள் தான் சிம்சோன். சிம்சோன் வந்து அவங்க நசரேன விரதம் அவங்க தாய் தகப்பன் எடுத்தது நிமித்தம், அவனுக்கு நேர்ந்து கொண்டது நிமித்தம், அவன் தேவ ஆவியினால் இருந்த பொழுது அவன் பாருங்க எவ்வளோ என்ன ஒரு சிங்கத்தை வாய கிழிச்சு அவ்வளோ போடுற அளவுக்கு அவனுக்கு பலன். ஆனா அந்த பலன் எல்லாம் அவனுடைய அவன் கர்த்தர் அவனுக்கு தேவ பலன் அவனோடு கூட இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில கடைசியா பாக்குற பொழுது அவ லீலால் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்திரீயோட அந்த ஸ்திரீ அவ வந்து ஒரு வேசி. அந்த வேசியோட அவன் போய் அவனுடைய அந்த பாவத்துல அவனுடைய வாழ்க்கை விழுது. கர்த்தர் எச்சரிக்காம இல்ல, கர்த்தர் அவனுக்கு தேவாவி அவனுடைய இருந்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பலத்தின் மேல் பலன். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான். அத்தனை பெரிய அவன் ஒரே நேரத்துல அழிக்கக்கூடிய பலன் பெற்றிருந்தான். ஆனா அந்த லீலால் அப்படிங்கிற அவளுடைய சிநேகிதம் ஒரு வேசி இடத்துல அவன் அந்த பாவத்துல அவன் விழும் பொழுது அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவனை திரட்டிட்டு வந்து அவள்கிட்ட சொல்றாங்க, அவனுடைய பலன் எதனால அப்படிங்கறத நீ எங்களுக்கு கேட்டு சொல்லு. அப்படி சொன்னா நம்ம சீக்கிரமா அவனை மேற்கொண்டு விடலாம், அவனை நம்ம அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுக்கறாங்க. கொடுத்து அப்ப அந்த தெளிலால் அவ வந்து அந்த தெளிலால் போய் சிம்சோன்ட்ட போய் கேக்குறா இல்லையா, போய் உன்னோட பலன் எங்க இருக்கு, எதனாலதான் உன்னை கட்டுப்படுத்த முடியும் நீ சொல்லு அப்படிங்கிறப்ப முதல்ல அவன் சொல்லுவான், நீங்க இந்த உலராத அந்த பச்சையான 7 ஆணியை கொண்டு என் கைத்துல கட்டுங்க. அப்ப எனக்கு கடைசியில பார்த்தா
அது தவறுன்னு அவளுக்கு தெரியும். திருப்பி ரெண்டாவது முறையும் அவளை போய் கேட்கிறப்ப திருப்பி என்ன புது கயிறுனால கட்டுங்க அப்படிமா எல்லாம் போய் சொல்லுவான். ஆனா அவனுக்கு கர்த்தர் அந்த பலத்தை அவனுடைய தலையில வச்சிருந்தாரு. ஆனா அவன் அதை சொல்லாத வரைக்கும், தேவ பலன் அவனோடு கூட இருந்த வரைக்கும் பாருங்க, யாருமே அவனை தொட முடியல, அவனை தொட முடியல. ஆனா அதே நேரத்துல நியாயாதிபதிகள் 16:17 பார்க்கும் பொழுது தன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்திடுறான். என்ன சொல்றான்னா, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானேன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும் சொல்லிட்டானா. அந்த பலன் விட்டு போகிறதுக்கு காரியம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று சொல்றான். அவன் சொன்னவுடன் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 20 வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன் மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இந்த இடத்துல அவன் தலைய அவன் சொன்ன ரகசியத்தை அவன் வெளிப்படுத்திட்டான். அவனுடைய தலைய அந்த முடியெல்லாம் அவ அந்த இது சவரகன் கத்தினால அவன் தலைய ஃபுல்லா அவ எடுத்ததுக்கு அந்த அந்த முடியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியல. அவன் எப்பயும் போல ரெண்டு தடவை சொன்னது போல புது கயிறை வச்சுக்கேன் போய் சொன்னப்ப எப்படி எழுந்தானா அதே மாதிரி அவன் இழ பாக்குறான். ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் எழுதியிருக்கார் பாருங்க, அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் போயிட்டாரு, தேவாவியானோட பலன் போயிட்டு, அந்த தேவாவியானோட பலன் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல பார்க்கிறோம், கண்ணில்லாம எல்லாராலையும் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு எவ்வளவு சிறை படிக்கப்பட்டான் நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானோருடைய பலன் ஒரு மனிதனிடம் இருக்கும் பொழுது ஒருவரும் அவர்களை நெருங்க முடியாது. அந்த பலன் நம்ம இடத்துல போகிறதுக்கு காரணம் அந்த பாவம், அந்த இருள் நம்மை மேற்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் நம்மை விட்டு அகன்று விடும். அந்த இருள் வேளா இருள் போகாம இருக்கணும்னா நம்ம வெளிச்சத்துல காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு இருள்ல இருக்க ஜனத்துக்கு அவர் வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம தேவாவின் பலத்தை கொண்டு பொழுதுதான் நம்ம வெளிச்சத்தை நம்ம வந்து பிறருக்கு பிரகாசிக்க பண்ண விடையும். அந்த வெளிச்சம் நம்ம அந்த பலத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் செபிக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு தாவியானவரே எனக்கு தாரும், இந்த பலத்தை தாரும், இந்த தோல்விக்கு காரணம் என்னிடத்துல தேவ பலன் இல்லப்பா, எனக்கு உம்முடைய ஆவியினால நிரப்புங்க, உம்முடைய நாம் உம்முடைய பிள்ளை, எனக்கு இந்த வாழ்க்கையில இன்னும் ஆவிக்குரிய பலனை கொடுங்க, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அவர். ஏன்னா நம்ம ஆசாவை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஆசாவினுடைய வாழ்க்கையில ஆசாவுக்கு எதிராக அந்த எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேரை கூட்டிட்டு சேனையோட வர்றான். அவன் ரதங்களோடு வர்றான்னு சொல்லி மரேசா வந்துட்டான், மரேசா மட்டும் வந்துட்டான் அப்படின்னு அந்த ஆசாவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் போய் எல்லாரையும் ஜனங்கள் எல்லாரையும் போய் பள்ளத்தாக்குல அணியணியா நிக்க வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா தன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். நம்ம பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்யும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அவன் எப்படி ஜெபிக்கிறான், இந்த இடத்துல முடியாத காரியங்கள் தான் சில நேரங்கள்ல நமக்கு நம்ம அவன் இத்தனைக்கும் ஆசா தேவனுடைய மகனாய் அவன் வந்து மற்றவர்களை மாறியெல்லாம் இல்லாம பாகால் எல்லாம் வழிபடாம சிலைகளை எல்லாம் எடுத்து கர்த்தருக்கு நன்மை செய்கிறவனாதான் இருந்தான். ஆனா இந்த காலங்கள் வரும்பொழுது எப்படி இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இருள் அப்படிங்கும் பொழுது அவன் இந்த இடத்துல என்ன செய்யறான்னா அவன் ஜெபித்தான். அப்ப ஜெபித்த பொழுது நடந்தது என்னன்னா, தேவன் இவன் பலனுள்ளனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது உனக்கு லேசான காரியம் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அப்ப அந்த கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஆசா ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியானவரே நீங்க என்னோடு இருங்க, என்னோடு வாங்க, நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க வாங்க அப்படின்னு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், நாம் எந்த இருளான வாழ்க்கையாயிருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்வார், நம்முடைய இருளை நோக்கி போக்குவார், நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்போ இருள்ள
நம் வெளிச்சம் உதிக்கும்னா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப செம்மையானவர்களுக்கு, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஏன்னா அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ செம்மையானவர்கள் யார்? செம்மையானவர்கள் யார்? செம்மையானவர்கள் பார்க்கலாமா? சங்கீதம் 33:1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆமேன். கர்த்தரை துதிப்பவர்கள், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நாம ஒண்ணுமே வேணாம், நம்ம யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னைக்காவது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எழுந்து நீங்க பாட்டு கண மூடி தேவனை துதித்து பாருங்க, துதித்து நீங்க ஆராதித்து பாருங்க, நீங்க பாட்டு பாடி பாருங்க, கர்த்தரை துதிங்க. அப்போ ஒரு இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு பெரிய சமாதானம் வரும். அதுதான் நம்மளுடைய இருள் வரும் பொழுது அந்த இருளை மேற்கொள்ள வெளிச்சம் வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்ம தேவனுடைய பலனா இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் நம்ம களி கூறணும். இந்த சூழ்நிலை வந்தாலும், இது நான் பலனற்று போனாலும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் துதித்து நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அது துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்ப நாம் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இருளிலே வெளிச்சம் நமக்கு உதிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவது எது வெளிச்சத்தை தருமா? தேவனுடைய வசனம். சங்கீதம் 119:130, உம்முடைய வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். கர்த்தருடைய வசனம் இதுதான் நம்மளிடையே சொன்ன வேதத்தை நாம் வாசிக்க 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 அந்த இருள் நம்மை விட்டு போகும். கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன், உன் பாதம் கல்லில் இடராதபடி காப்பேன். போக்கிலும் வரத்திலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை படிக்க 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 அந்த வேதம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பேதையா இருந்தாலும் அந்த வேதம் சொல்லுது, அவருடைய வசனம் நம்மள பிரகாசிக்க, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சத்தை தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் போட்டுக்க ரொம்ப பயமா இருந்ததுதான். அவங்க பயமா இருந்தது என்னன்னா, அவங்க இன்னைக்கு காலம் வர பேசிட்டு இருக்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன், நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை தரணும், ஏன்னா அந்த வசனத்துல கொடுத்தாருன்னா எனக்கு அப்படியே மனசு சமாதானம் வந்துடும், அப்புறம் போய் வேக்சினேஷன் எடுத்து அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். நான் இன்னைக்கு அன்னைக்கு நைட்டு தான் இந்த இதெல்லாம் நான் எழுதுனேன். அப்போ நம்ம வேதம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மருந்து, வேதம் தான் நமக்கு அது வெளிச்சத்தை தரும், பேதைய உணர்வுள்ளதாக்குன்னு எழுதணுமே. இன்னைக்கு காலம் வரை என்னுடைய அக்கா அப்படி சொல்றாங்களே, வேதத்தை நான் கேட்டேன், அப்ப என்ன உனக்கு அந்த வேதத்துல உனக்கு என்ன அந்த வெளிச்சமா உனக்கு வந்து பேதைய உணர்வுள்ளதாக்குங்கிற மாதிரி நான் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தருன்னா, இல்ல கர்த்தர் சொல்லுவாரு, போன்னு சொல்லுவாரு, பயப்படாதேன்னு சொல்லுவாரு, கலங்காதேன்னு சொல்லு, அவங்க அப்படி நிறைய வசனமா சொல்றாங்க. எனக்கு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, கர்த்தர் வந்து அந்த வசனத்தின் மேல நம்ம வந்து எப்படி எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்துருக்கிறோங்கிறது, அதெல்லாம் விட தேவனுடைய வார்த்தை யாரா இருக்கட்டும், அந்த வார்த்தையை பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாசமா அந்த வார்த்தை பேசும். அப்போ அந்த பேதைகளாய் நாம் காணப்பட்டால் கூட கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை உணர்வுள்ளதாக்கும். அந்த வெளிச்சம், அந்த இருள், இன்னைக்கு பாருங்க பயம், இதை போட்டா ஆகுமா, இதை போட்டா ஆகுமா, இன்னைக்கு எனக்கும் தான் சொல்றேன், நானும் எல்லாரும் மாதிரிதான். நான் சொல் இன்னைக்கு வேதத்தை சொல்றதுனால நான் பிள்ளை, எனக்கும் பயங்கர பயத்தினாவி, எனக்கும் எத்தனையோ காரியங்கள் வர்றப்ப, ஐயோ இப்படி ஆயிடுமா, குழந்தைகளை குறித்து இப்படி ஆயிடுமா, வேலைகளை குறித்து, இல்ல நம்மளுடைய உடல்நிலையை குறித்து, எத்தனையோ காரியங்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுதும், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதும் அந்த இருள் நம்மளை விட்டு போகும். அதற்கு நான் சாட்சி. நிச்சயமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க 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 நம்முடைய இருதயத்துல இருந்து அந்த இருள் போய் வெளிச்சமானது நாம் எழும்பி நாம் பிரகாசிப்போம். அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு வெளிச்சம் எப்ப வரும்னா, மத்தேயு 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். ஆமேன், ஆமேன். நாம் மனுஷர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ நம்ம பிதாவுக்கு முன்பா நம்ம பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்மளுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கும். எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அடுத்த காரியம் நாம் நற்கிரியைகளாக நற்கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் நம்ம கொர்னேலியோட வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த கொர்னேலியோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நானே வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:3-4 வசனத்தை பார்க்கும் பொழுது, பகலில் ஏறக்குறைய 9 AM தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவனே என்ன என்று கேட்டான். கொர்னேலி பயப்படுறான், ஆண்டவனே என்னன்னு கேட்கிறான். அப்பொழுது அவன் அந்த தூதன் என்ன சொல்றான்னா, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டு எழுந்தியது. அப்போ அவன் கர்த்தர் எதை நினைவு கூறுகிறார் பாருங்க, அவன் செய்த தான தர்மங்கள், அவன் செய்த ஜபங்கள், இதையெல்லாம் கர்த்தர் அங்க வந்த இடத்துல நினைவு கூறுகிறார், நினைவு கூறுகிறார். அதனாலதான் அந்த கொன்னேலி வீட்டுக்கு முழு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்படி அவங்க அபிஷேகம் பெற்றாங்க? அதுக்கு காரணம் அந்த வெளிச்சம் அவர்களிடத்தில் வீசுவதற்கு காரணம் அவர்கள் அவன் செய்த தான தர்மங்கள். அப்போ நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய நற்கிரியை மிகவும் முக்கியமானது. நாம் நற்கிரியை செய்வதில் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய வெளிச்சமானது பிரகாசிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஐசாயா 58:8 பார்க்கும்பொழுது வெளிச்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். நம்ம வெளிச்சத்தை நம்ம எழும்ப வேண்டும். அப்போ நம்மளுடைய சுக வாழ்வானது துளிர்க்கும். நம் ஆத்மாவை திருப்தி செய்கிறவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அந்த அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நாம் நடக்கிறோம். ஆனா நடக்கும் பொழுதும் பாருங்க, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும்போது இவங்க இப்படி கர்த்தரை பிடிச்சிருந்தாங்களே, இவ்வளவு நல்லா இருந்தாங்களே, இங்க கர்த்தர்கிட்ட உறுதியா தானே இருந்தாங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளை ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி காணப்படலாம் இல்லையா. நல்லா இவங்க வாழ்வாங்கன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சே. தாவீதோட வாழ்க்கையில அப்படிதான் இல்லையா, அவன் இவ்வளவு ராஜாவா இருப்பான் அப்படின்னாலும் அவனை பார்த்து போற சீமையை கூட அவனை தூத்துறான், சீமையை கூட அவனை தூத்துறான். ஆனா தாவீது அந்த இடத்துல பொறுமையா இருந்து கர்த்தர் அவனுக்கு அலோ பண்ணிருக்காரு, அதனாலதான் அவன் என்ன தூத்துறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவன் ராஜாவாக வேண்டியவன், தன் சொந்த பையனாலே அவன் திரத்தி விடப்பட்டு அவனுக்கு பயந்து ஓடுற நிலைமை, வேற எதிரி கூட கிடையாது, சொந்த பையன். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவன், அதனாலதான் தாவீது சங்கீதத்துல சொல்லுவார்ல, என் தலையின் மேல் ஏறி போக பண்ணின அனுபவம், தலை மேல ஏறி போறக்கூடிய அனுபவம், அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துல அவர் கடந்து போக வேண்டிய காரியங்களா இருந்தது. இந்த மாதிரி காரியங்களும் கர்த்தருடைய கட்டளைகளை நியமங்களை கடைபிடித்து வருகிற வாழ்க்கையில கூட இப்படி காணப்படும் பொழுது ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். எசேக்கியல் 28:26 பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை பத்தி யாரு என்ன பண்ணாலும் அதை பத்தி நினைக்காத, உன்னுடைய வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். எசேக்கியல் 28:26, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும், ஆனா அவரு நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்னா, சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் விழுந்து நாம தேவன் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏகமான அப்ப நம்மளுடைய சுக வாழ்வு நாம் துளிர்க்கும் பொழுது யாரு என்ன சொன்னாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து நாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். அதே மாதிரி எரேமியா 21:22 படிங்க சிஸ்டர், முடிச்சிடலாம். எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரிப்பது. அப்போ நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம சுகமாய் வாழும்போது, நம்ம சத்தத்தை கேட்டு வாழும்பொழுது சுகமாயிருப்போம். அது மட்டுமல்ல, சிறுமையும் எளிமையானவருடைய நியாயத்தை விசாரித்தான்.
அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எளிமை ஒருத்த ஒரு நம்ம பாகுபாடு இல்லாமல் சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் நாம் நியாயம் விசாரிக்கிறவளாய் காணப்படும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ரெண்டாவது யார் சுகமாயிருப்பான், யார் இருப்பாங்கன்னா உபாகமும் 33:12. பென்யமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் கர்த்தர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமேன், ஆமேன். அப்போ பென்யமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ யாரு எப்ப யார் இப்ப சுகமா இருப்பாமா? கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருப்ப விசுவாசமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு பிரியமானது. என்ன கர்த்தருக்கு பிரியமானது? அவருக்கு கர்த்தருக்கு பிரியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய பிரசங்கம் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது நாம் நம்மளுடைய அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் அவருடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியம். பென்யமினை குறித்து சொல்கிற கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடைய தங்கி சுகமாய் தங்கி இருப்பான். நம்முடைய சுகமாய் நாம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தவர்களாய், சிறுமை எளிமையாளருக்கு நியாயத்தை செய்கிறவர்களாய் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நாம் சுகமாய் தங்கி இருப்போம். மூணாவது இப்ப நம்ம பார்த்தது மூன்று காரியங்கள்ல முதலாவது வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம், ரெண்டாவது சுக வாழ்வை குறித்து பார்த்தோம், மூன்றாவது நீதி. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அப்போ நீதி எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம தேவனை விசுவாசிப்பதுதான் நீதி. அது உன் நீதி உனக்கு முன்பாக செல்ல வேண்டும். நாம் நீதி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனை விசுவாசிப்பாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். அதான் நம்ம இதுல வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்போ நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதே இடத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுக்கு அவன் சாரால் கற்ப சத்தத்தையும் பார்க்கல, தனக்கு வயசானதையும் பார்க்கல, ஆனால் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய். அப்ப நம்ம நீதி முன் செல்லணும்னா நம்ம விசுவாசம் நமக்கு முன் சொல்லணும். எல்லாத்தையும் சோதோம் குமார் அவர் கர்த்தர் அளிப்பார், ஆனால் என் தேவனிடத்தில் நான் போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நான் கர்த்தரிடத்தில் மன்றாடும் பொழுது கர்த்தர் கேட்பார் என்று உணர்ந்து அவன் விசுவாசத்தினாலதான் போய் கேட்கிறான். பிதாட்ட கேட்கிறான், நீங்க இத்தனை பேர் இருந்தா உலகத்தை அழிப்பீரா, சோதோம் குமார் அவர் அழிப்பீரா? இப்படி கர்த்தருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அவன் மன்றாடுறான், திறப்புல நின்று அவனுடைய லோத்துக்காக அவன் மன்றாடுறான். அப்போ கர்த்தர் அந்த ஜபத்துக்கு காரணம் அவனுடைய நீதி அவனுக்கு முன் செல்லுது. அவன் ஆபிரகாம் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம் தேவனாகிய கர்த்தர் அப்படி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது எதையுமே ஒரு புறம்பே தள்ளுகிற தேவனே கிடையாது. ஆகாபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆகாப் செய்த தவறு, அவன் எவ்வளோ அவனும் இயேசபேலும் அவர்கள் செய்தது எவ்வளோ பெரிய பாவம், ஆனாலும் அந்த இவர் அழிக்க போறாரு, இதுதான் இயேசபேலுடைய ரத்தம், நாய்கள் தின்னும், இந்த குடும்பத்துல ஒன்று இல்லாம எல்லாம் அந்த பரம்பரையை அழிக்கப்படும் கேட்டதுக்கு அப்புறம் ஆகாப் என்ன செய்யறான்னா, 1 Kings 21:27 படிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமேன், ஆமேன். அப்போ இந்த இடத்துல அவன் நீதி செய்யல, அநீதி செய்யறவனை காயப்படுகிறான். ஆனால் அநீதி செய்தாலும் அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். அப்போ கர்த்தர் வந்து அப்படியே நாகாபே இப்படி செஞ்சுட்ட அவ்வளவுதான், உன்னை அவ்வளவுதான் எல்லாத்தையும் அழிச்சிடும், ஆனா இந்த இடத்துல அப்படி செய்யல. தேவன் அந்த தேவனாய் கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ள தேவன், மிகவும் இரக்கமுள்ள தேவன். அவன் இரட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கொண்ட பொழுது உடனே மனம் மாறிடுறார். பார்த்தாயா, உடனே எலியாட்ட போய் பார்த்தாயா, ஆகாபு தன்னை எப்படி தாழ்த்தினா பாத்தியாயா, அவன் தன்னை தாழ்த்துறபடினால நான் பொல்லா போற பண்ண மாட்டேன். அவனுடைய குமாரன் நாட்கள் ஏன்னா இவனுடைய இருதயம் எனக்கு முன்பாக நீதியா இருக்கிறது, அவன் நாட்கள்ல நான் வரமாட்டேன். அவன் குமாரனுடைய இருதயம் நீதியா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நீதி செய்வார்.
ஆனா இவனுடைய இருதயம் நீதியா இருந்ததனால் இவன் நாட்களில் அந்த பொல்லாப்பாய் வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய நீதி நமக்கு முன்பாக போக வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கொர்நேலியோவுக்கு எப்படி அவன் செய்த காரியம் அவர் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டது, நம்முடைய நீதி இன்றைக்கு நம்ம ஒரு ஒரு காரியத்தையும் தேவ ஜனங்களுக்கு உதவுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, வேழ்மைப்பட்டவர்களுக்கு நம்ம காப்பாற்றுவது, அது மட்டுமல்ல நீதி ஒவ்வொருவருக்கும் நியாயம் விசாரிக்கிறது, எல்லாவற்றிலும் நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாட்களையும் செய்யும் பொழுது கர்த்தர் அதை அவருடைய கணக்குல வச்சிருக்கிறார். அந்த நீதி நமக்கு முன்பாக செல்லும். நம்ம ஏசாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. யாக்கோபும் ஏசாவும் பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய நீதி முன் சென்றது. எப்படின்னா அவன் வந்து ஏசாவை அவன் சந்திக்க வரும்பொழுது முதல்ல 200 வெள்ளாடு, 20 வெள்ளாடு கடா, இது எல்லாத்தையும் முன்னாடி அனுப்புவான். முதல்ல வேலைக்காரர்ல ஒட்டகங்கள் எல்லாத்தையும் வேலைக்காரி எல்லாரையும் அனுப்பிட்டு எல்லா வெகுமதியும் அனுப்பிட்டு பின்னாடிதான் அவன் போவான். அந்த ஆதியாகமம் 33 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பணிவிடைக்காரர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதல் லேயாலையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் யாராக்கேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி அவன் எதிர்கொண்டு போனான்னு பாக்குறோம். முதல்ல என்ன செய்யறான்னா எல்லா வெகுமானத்தையும் அனுப்புறான். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் நீதி செய்கிறவனாய் அந்த இடத்துல யாக்கோபு அப்படி கொடுத்துட்டு பின்னாடிதான் அவன் போறான். அப்போ அதை பாக்குறான் ஏசா, ஏசா பாக்குறான். அதான் நம்மளுக்கு முன்னாடி நம்ம நீதி முன்னாடி செல்லணும். ஒருத்தவங்க நம்ம பாக்குறாங்கன்னா ஐயோ இந்த சிஸ்டர் நமக்காக ஜெபம் பண்றவங்க, அதோ இவங்க வந்து நமக்கு இவ்வளவு தூரத்துல நமக்கு நம்மள பட்டினியா இருந்தப்ப நமக்கு கொடுத்தவங்க, நம்ம உதவி செய்யறப்ப நமக்கு முடியாம இருந்தப்ப நம்ம பார்த்தவங்க, நமக்காக ஜெபித்தவங்க, நமக்காக என்னுடைய காலங்கள்ல போராட்டங்களை என்னோடு கூட துணை இருந்தாங்க. அப்படின்னா நம்மளுடைய நீதி அதற்கு முன்பாக நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது நம்மளுடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்கிறவராக இருக்கிறார். கடைசியில ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடித்துறேன். வெளிப்படுத்தின விஷயம் 19:8 வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். ஆமென். எது நீதி? பரிசுத்தவான்களுடைய அது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்கிறது என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளிடத்தில் காணப்படும் பொழுது அந்த பரிசுத்தவான்களுடைய அது நீதி, அதுதான் நீதி. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பரிசுத்த ஜீவியமாய் காணப்படும் பொழுது நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை பார்த்தா நம்ம எழும்ப வேண்டும். வெளிச்சம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வெளிச்சத்தை வீச வேண்டும். பசி உள்ள ஆத்துமாக்களை நாம் திருப்தியாக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவன் பலத்தினால் நாம் நிரம்பினால் தான் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கப்படும் முடியும். அப்ப அந்த தேவ ஆவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். அந்த தேவ ஆவினால் நிரப்பப்பட நான் செபிக்கணும். செபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர்களா இருக்கிறார். அந்த மாதிரி செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார். அந்த செம்மையானவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களே, கர்த்தருக்கு செம்மையானது. அப்ப நம்ம துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது வேதமே வெளிச்சம். அந்த வேத வாசிப்பு நமக்கு அது வெளிச்சத்தை தரும். நாம் நற்கிரியைகளை செய்கிறதாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக கொன்னிலையே போல நாம் நற்கிரியை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்கிறவர்களாய், சிறுமையும் எளிமையானவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் கர்த்தர் நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக செல்லும். அதில் மட்டுமல்ல விசுவாசம், தேவனை விசுவாசிப்பதுதான் நீதி. மெல்லிய வஸ்திரமான பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி காணப்படும் பொழுது நம்முடைய சுக வாழ்வானது துளிர்க்கும். நாம் முடிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய ஒளி மகிமை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உதித்திருக்கிறது. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான கொரோனா வைரஸ் என்று சொல்லி, பேண்டமிக் என்று சொல்லி எத்தனை விதமான இருள் காணப்பட்டாலும், இந்த காரிருள் உலகத்தில் உள்ள ஜனங்களை மூடலாம், ஆனால் கர்த்தர் எங்கள் மேல் உதித்திருக்கிறீர். கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன், இரத்தத்தினால் எங்களை உடன்படிக்கை செய்திருக்கிறீர். எங்கள் மேலுமுடைய மகிமை உதித்திருப்பதனால் நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம். எங்களாய் கர்த்தருடைய இரத்தம் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இருக்கிறது. இந்த ஜாதியினிடத்தில் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு பல ராஜாக்களும் வருவார்கள். நாங்கள் எந்த விதத்திலும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், ஆவியில் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய்,
கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பொழுது எங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்தப்பட்ட தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்து கேட்டை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இல்லாமல் வழிநடத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் செபிக்கிறேன். செபம் கேளுங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.